அண்ணா நான் வந்து 89 நாள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த பிளாட் லைன் முடியவே மாட்டேங்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க சகோதரரே. நான் இது சம்பந்தமா வந்து பல வீடியோக்கள்ல நான் சொன்ன விஷயம் இதுதான். நீங்க வந்து எனர்ஜி வந்து சேவ் பண்றீங்க, பண்ணிருக்கீங்க 89 நாள். இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங் சகோதரர், ரொம்ப பெரிய சாதனை, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இப்போ 89 நாள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு தூரம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி வந்திருக்கும் போது உடலில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் இயல்பா சரியாயிட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. அதே சமயத்துல நீங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அபரிமிதமான உணவு பழக்கத்தினாலோ அல்லது வந்து இந்த பொழுதுபோக்குகளில் அபரிமிதமா நீங்க கவனம் செலுத்திட்டு இருக்கிறதுனாலயோ உங்களுடைய உயிராற்றலை எவ்வளவுக்கு எவ்வளவு வீணாக்கி இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிளாட் லைன் பீரியட் வந்து அதிகமாயிட்டே வரும். அப்போ அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க அதை குறைச்சோம் அப்படின்னா இப்ப கிளாசிக் செலிபஸி மாதிரி நம்ம இலவசமா கொடுத்துட்டு இருக்கிற இந்த பயிற்சிகளை நீங்க பண்ணும் பொழுது அந்த எனர்ஜியே உங்களுக்குள்ள ரீசார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய உயிராற்றல் வந்து உயிராற்றலாவே அப்படியே இந்த சக்தியில் வெளியேறுது. அது இல்லாமல் 5 குழந்தைகள் மூலமாகவும் வெளியேறிட்டு இருக்குது. பாக்குறோம், கேட்கறோம், எல்லாமே சாப்பிடுற சுவை உணர்வு முதல் காந்த சக்தி வீணாகுது. அதே மாதிரியே மனம், மனசின் மூலமும் அபரிமிதமா கவலையினாலே கோபத்தினாலையும் பல்வேறு விதங்கள்ல அபரிமிதமா வீணாகுது. இது எல்லாத்தையுமே கண்டெயின் பண்றதுக்காகத்தான் நம்ம பயிற்சி முறைகள்ல முறைப்படி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க செய்யணும்னு நான் சொல்ல, இந்த மாதிரி வேற ஏதேனும் பயிற்சி நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாலும் சந்தோஷம், நீங்க செய்யலாம். உங்க எனர்ஜி ரீசார்ஜ் பண்ற மாதிரி நான் சொன்ன ஃபார்மேட்டை நீங்க ஏற்கனவே கற்றுக்கொண்ட குருமார்களும் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது எனர்ஜியை வெளியில விடாம உள்ளே ரீசார்ஜ் பண்றது, அதை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணல நான் தரைய சொல்லிங்க. ஆகவே வந்து நீங்க உங்களுக்குள்ள ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிங்க. கூடிய விரைவில் வந்து பிளாட் லைன்ல இருந்து நிச்சயமாக நீங்க வெளியில வந்துடுவீங்க. வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் உங்க லைஃப் டைம்ல நீங்க ஒரு மிகச்சிறந்த மனிதராக நீங்க இருக்கிறத நீங்க உங்க கண்ணால பாக்கலாம். ஏன்னா நம்ம உடலும் மனதும் எல்லாம் செயல்படுறத உங்களுக்குள்ள இருந்து ஒருவன் பார்த்துட்டு இருக்கா இல்லைங்களா, அவருக்கு அந்த நேரத்துல அந்த பூரிப்பு சந்தோஷம் நீங்க உணரலாம். அப்பதான் நமக்குள்ளேயே தனக்குள்ளேயே இறைவன் வந்து கோயில் கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு திருமூலர் சொன்னது நம்மளே உணர முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்க வந்து பிளாட் லைன் அப்படிங்கிற விஷயத்துக்காக மனம் தளர்ந்து விட வேண்டாம். அது தன்னைத்தானே சீராக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வந்து அது வீக் கொடுக்குது அப்படிங்கிற மாயை கொடுக்குது. அந்த மாயைக்கு நீங்க ஏமாந்து விட வேண்டாம். அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா நீங்க அது என்ன பெனிஃபிட் நீங்க அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது வீணாக்கும் பொழுதுதான் அதனுடைய பெனிஃபிட்டோடைய அளவு என்னன்னு எக்ஸாக்டா உங்களால கணிக்க முடியும். ஏன்னா நீங்க இவ்வளவு ஸ்டேஜ் வந்திருப்பீங்க. வீணாக்கும் போது டக்குன்னு கீழே விழுந்துருவோம் ஆச்சுங்களா. திரும்பவும் 90 நாள் ஸ்டேஜ் தாண்டி வர்றதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. ஆகவே நீங்க இது வரைக்கும் காப்பாத்திட்டு வந்ததை இன்னும் மன உறுதியோடு எடுத்துட்டு போங்க சகோதரரே. வாழ்க வளமுடன்.